நேர்களை இன்றைய சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம் நிகழ்ச்சியின் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பகுதியில் தினம்தோறும் ஒரு மருத்துவ நிபுணரை அழைத்து அவரிடம் கொரோனா குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்று வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த உளவியல் நிபுணர் டாக்டர் திரு எல் ரவிசங்கர் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் டாக்டர் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் நேரலையில் கலந்து கொண்டு தொலைபேசி மூலமாக திரையில் தோன்றும் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக கலந்து கொண்டு மருத்துவரிடம் கொரோனா குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம் திரையில் தோன்றும் எங்களுக்கு நீங்கள் நேரடியாக ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி டாக்டர் கிட்ட உங்களுடைய கொரோனா குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் அழைக்கும் போது உங்களுடைய டிவி வாலிமை குறைத்துவிட்டு நேரடியாக நீங்கள் தொலைபேசியில் பேசினால் அது நலமாக இருக்கும் டாக்டர் இந்த கொரோனாவுக்கு நேரடியான மருத்துவம் இல்லாத நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக சொல்லப்படுவது இந்த ஊரடங்கு இப்போ முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் மேலும் ஒரு இரண்டு வாரங்கள் நீட்டிப்பு இது எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த இந்த லாக்டவுன் பீரியட்லையும் இது முடிந்த உடனே வெளியில் வர்ற காலத்துலேயும் ஒரு சில உளவியல் பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடும் என்று நம்ம சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் எப்படி இருக்கும் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இது வந்து நம்ம எந்தளவுக்கு அது முடியும் முடியாதுன்னு சொல்லவே முடியாது இட் இஸ் எ வைரஸ் அந்த வைரஸ் வந்து பறவையில் இருக்கும் அண்ட் இட் இஸ் எ வேர்ல்டு வைல்டு இருக்கிற வைரஸ் அது எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் இங்கே இருக்கலாம் பக்கத்தில் இருக்கலாம் டேபிளில் இருக்கலாம் ஃபோனில் இருக்கலாம் ஸோ இது வந்து லாக்டவுன் பீரியட் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா வீட்டில் இருந்து நம்மளோட உடம்பை நல்லா பாதுகாத்து நமக்கு வேண்டிய சக்திகளை உருவாக்கி அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வெளியே வந்தோம்னா நம்ம எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும் அதுதான் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது உளவியல் ரீதியாக ஒரு பயம் இதெல்லாம் உருவாக தான் செய்யும் அதில் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அது கண்டினியூஸ் லாக்டவுன் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸுன்னா அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கிராப் கொடுக்குறாங்க ஏன்னா அப்போ தான் மன மன ரீதியாக நம்ம கொஞ்சம் தயாராக முடியும் இல்லையா அப்புறம் அதை லாக்டவுன் பீரியட் முடித்த உடனே உடனே எல்லோரையும் திறந்து விட்டுற முடியாது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தான் அதை செய்யணும் அப்போ தான் ரீ ஒரு தெம்பு வரும் நம்ம நம்ம அதை யோசித்து நிதானமாக அதை செய்வாங்க இப்போ செய்கிறதெல்லாமே நல்லதுக்கு தான் எதுவுமே தப்பு கிடையாது இந்த லாக்டவுன் பீரியடு இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இன்னும் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு நாலு நாலு நாள் விட்டாங்க நாலு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க பிகாஸ் மக்கள் வந்து அவங்கள குறை சொல்லிட முடியாது மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டியது பொருள் உன்ன உணவு அதெல்லாம் அது எத்தனை பேருக்கு நல்ல உணவு கிடைக்கும் சொல்ல முடியாது ஸ்டாக் இருக்கணும் ஆசை அந்த புரோட்டீன் சக்தி உள்ள ஸ்டாக் இருக்கணும் முட்டை இருக்குதா காப்பிச்சூள் இருக்குதா இதெல்லாம் தான் ஓடி போய் எடுப்பாங்க இப்போ நாங்கள் நான் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன்னா பார்க்குறேன் எதை வேணாலும் எடுப்பேன் நான் எது கையில் கிடைக்குதோ அதை எடுத்து போட்டுட்டு வருவேன் நோக்கு தீனியே தின்னுட்டு தான் இருக்கணும் நல்லது ஒன்றும் தப்பு கிடையாது எதுவாக இருந்தாலும் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறத அது செஞ்சு தான் ஆகணும் ரீதியாக நம்ம மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியதை நம்ம செய்கிறதே வந்து ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அதனால இப்போது நம்ம சினிமா பார்த்துட்டே இருக்கிறோம் இப்போ சீரியல்ஸ்லாம் நிறுத்திட்டாங்க சீரியல்ஸ் ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் ஆஸ்பெக்டு முக்காலவாசி சீரியல்ஸ்லாம் சீரியல்ஸ்லாம் ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கும் அது ஏற்கனவே குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்க அந்த அந்த சூழ்நிலையில் அவங்க அதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரும் இது இப்போது இப்போ உருவாகிட்டு இருக்கிற பிரச்சனை தான் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறது வீட்டில் பாட்டி அம்மா சண்டை போட்டுக்கிறது இது மாதிரிலாம் இப்போ தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அவருக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதை சமாளித்து அவங்களே ஒரு ஒரு தீர்வு காண்றாங்க அந்த தீர்வு காண்றதுனால அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகுது ஸோ இட் இஸ் ஒன் வே த கொரோனா இஸ் டூயிங் சம் குட் உளவியல் பொறுத்தவரை இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் என்னென்னா நோசோஃபோபியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நோசோஃபோபியானா அந்த பயம் அந்த பயம்னா எனக்கு கூட கொரோனா இருந்திருக்குமோ எனக்கு கொரோனா வந்துருச்சு ஒரு சின்ன தூரும்பல் வந்துச்சு இல்லை தொண்டை கட்டியிருக்குன்னா எனக்கு கொரோனா வந்துருச்சா அப்படின்னு இதை வந்து ஆக்சுவலாக அந்த புக்கு படி சயின்டிஃபிக் படி பார்த்தா அந்த நோசோஃபோபியான்றது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும் எப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு வாட்டு போகும்போது எனக்கு கூட தொண்டை கட்டியிருக்கு எனக்கு கூட காலில் கட்டி வந்திருக்கு நான் டயபெட்டிஸாக இருப்பேன்னா எனக்கும் பிபி இருக்குமா இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க ரொம்ப அந்த அந்த மாதிரி வந்து இப்போ நமக்கு உருவாகிருக்கு பொது மக்களுக்கும் உருவாகிருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு போய் தண்ணி ஐஸ் வாட்ரு குடிச்சிட்டா எனக்கு கோல்டு வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆ அது வந்து ஆமாம் பயம் அதிகமாக இருக்கும் அதனால அதெல்லாம் யோசிக்கவே கூடாது என்னை பொறுத்தவரை அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் பாட்டுன்னு எப்போவும் இருக்கிற மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க let us take it as a good or positivity வாழ்ணும் இது நெகட்டிவா போக கூடாது இது வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆமா அது மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு அடைபால ரொம்ப நேரமா இன்னைப்ல காத்து இருக்கார் நம்ம அவட்ட பேஸ்ட் வந்து தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் வணக்கம் திரு முரளி திருச்சங்கோடுல இருந்து திரு முரளி காத்து வணக்கம் முரளி வணக்கம் உங்க கேள்வி என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க சார் நான் வணக்கம் சொல்லுங்க 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 வணக்கம் சொல்லுங்க

அல்ல அதுதான் அவர் சரி அதான் அவர் சொல்லுறேன் நீங்கள் டிவியை பார்த்து பதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முரளி நன்றி இப்போ ஆ இப்போ எப்படின்னா நீங்கள் கடை திறக்கிறீங்க அந்த இடத்த பொறுத்து இருக்குது அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சுத்தமான இடமா வச்சுருக்கீங்க அந்த கையேந்தி பவன் எந்த இடத்துல சுத்தமான இடத்துல இருக்குதா அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அதில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா உங்கள் கையேந்தி பாவதுனால ஏழை மக்கள் தான் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அந்த வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுமா முடிஞ்ச வரைக்கும் பார்சல் கூட ஆமாம் பார்சல் கூட நல்லது இன்னொன்று என்னென்னா கூட ஒரு ரெண்டு ஆள் வச்சுருந்திங்கன்னா அஞ்சு ஆள் ஒரு தூர தூரமாக நிற்க வச்சுங்க பாசிட்டான் அது அப்படியே அப்படியே கொடுத்துட்றாதிங்க உங்கள் கிட்டே வந்தோடனே வாங்க இட்லி வேணுமா இன்னொன்று சாம்பார் வேணுமா அப்படி அப்படி தானே கொடுக்குறீங்க அது செய்யாதீங்க அவங்க சாம்பார் வேணால் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் வேலை கொண்டு போய் நாலு பேர் நாலு பேர் தள்ளி தள்ளி நின்று அவங்க பாஸ் ஆன் பண்ணணும் இப்போது சித்தாலில் வந்து செங்கல்ல பாஸ் பண்ணலையா இந்த மாதிரி பாஸ் பண்ணி நிற்க வச்சு அஞ்சு பேருக்கு மேலே அலோவ் பண்ணாதீங்க அஞ்சு அடி தூரம் அஞ்சு அடி தூரம் நிற்க வச்சு பண்ணுங்கள் இது வந்து சாதாரணமாக மனசுக்கு கொஞ்சம் தெம்பு இருக்காது மக்களுக்கு சாப்பிட்றதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்காது கையேந்தி பவானின்னு பேர் வச்சிருக்கு அதுவே அப்போது அந்த கை அவங்க கீழே கிட்டே வந்து தான் அது கையேந்தி வாங்கணும் அதுதான் அது அர்த்தமே அதனால் இதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் கஷ்டம்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் உருவாகும் நிச்சயமாக முகக்கவசமும் தொடர்ந்து அவங்க ஆமாம் முகக்கவசம் போட்டுக்கணும் வேண்டிய இடமா கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும் தொடக்கூடாது ஸ்பூனில் கூட நீங்கள் ஒரு ஸ்டெரையில் கவர் போடுனா போட்டு ரப்பர் பேண்டை போட்டு சுடு போட்டு எடுத்துட்டு அதை யூஸ் இதெல்லாம் செஞ்சா தான் அது நோய் தொற்ற நம்ம தடுக்க முடியும் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கடினம் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு இக்கத்தான சூழ்நிலையில நம்ம இதை தான் ஆகணும் மக்களும் இதுக்கு போதுமான அளவு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் அடுத்ததா அடுத்த கால லைன்ல இருக்கிறாரு திரு நாராயணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாராயணன் டாக்டர் உங்க கேள்வியை சொல்லுங்க வணக்கம் டாக்டர் நாட்களுக்கு மேல இருந்து இது ரொம்ப மன உளைச்சல தருகிறது இது எங்களுக்கு மட்டும் தானா இங்க மக்கள் அனைவருமே இப்படிதான் இருக்கிறாங்களா இன்னும் எத்தனை நாள் இது மாதிரி இருக்கணும் நூத்துல மீண்டுமா அதுவும் வரப்போற செய்தி எல்லாம் எங்களுக்கு இன்னும் விகில ஏற்படுத்துற மாதிரி இருக்குது வெரி குட் இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஐநூறு பேருக்கு மேல வந்திருக்குதுன்றாங்க இது மேலும் ஜாஸ்தி ஆகும்ன்றாங்க இந்த செய்தி எல்லாம் கேக்குற டைம் மேலும் எங்களுக்கு பயமாக இருக்கிறது சார் இந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லா எப்படி நம்ம மீண்டு வெளியே வர்றது உளவியல் ரீதியாக எப்படி கையாள்ன்றது கேட்குறாரு ரொம்ப நல்லா இல்லாமல் பல பேருக்கும் இந்த கேள்வி டாக்டர் என்ன கேட்டு தெரிஞ்சு ரொம்ப நல்ல கேள்வி நாராயண் சார் ரொம்ப நல்லா கேட்டிருக்கீங்க இதுதான் முக்கியமான எனக்கு உள்ள சப்ஜெக்டில் நான் பேச வேண்டியது மன உளைச்சல் மனப்பதட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்வாங்கள அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதுவும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது எப்படின்னா நாளைக்கு நாலு நாலு ரூபா போட்டோன்னா எட்டு ஆனால் தான் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஐம்பது நாள் வீட்டில் இருந்தாலும் சரி தான் நூறு நாள் வீட்டில் இருந்தாலும் சரி தான் அது கருமா அனுபவிச்சே தீரணும் அது வழியே கிடையாது ஏன்றால் நமக்காக நம்ம அதை செஞ்சிக்கல மற்றவங்களுக்காக அதை செய்கிறோம் இப்போ வந்து டாக்டருங்க நல்லா ஒத்துழைக்கிறாங்க டாக்டருங்க நிறைய வேலை செய்கிறாங்க துப்புர துப்புரவு ஆச்சுன்னா அது வந்து இப்போ பொதுமக்களுக்கே ஆர் பிகமிங் காட் நீங்களே கடவுளாயிடுறீங்க நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மருத்துவ தொழிலாளராக இல்லாமல் இல்லை ஒரு துப்புரவு தொழிலாளராக இல்லாமல் ஆமாம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ மேலான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய நன்மை செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அது நீங்கள் வெளியே வராதனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை இருக்குதுன்னு தெரியாது இப்போ நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கலாம் தனித்தனி வீட்டில் இருக்கலாம் ஃப்ளாட்டில் இருந்தால் எட்டி திறந்தால் எதிர் எதிர் இருக்கும் கழுவு திறந்தால் டக்குன்னு மூடுவீங்க இட் பி இன்சல்ட்டிங் அதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் யோசிக்காதீங்க எவ்ரிபடி ஷுட் ஸ்மைல் எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி இதில் என்ன வருன்னா மன உளைச்சல் வரதான் செய்யும் மன உளைச்சல் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் உடம்பை தேத்திக்கணும் சி டிப்ரெஷன் மன உளைச்சல்னு சொல்கிறோம் இல்லையா டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இது மூணுமே இம்யூனிட்டியை குறைக்கும் இம்யூனிட்டி குறைஞ்சதுன்னா கொரோனா வைரஸ்க்கு சந்தோஷம் வீட்டில் கமெண்ட் யோ பாக்கெட் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இம்யூனிட்டியை குறைக்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்காதிங்க டெய்லி நல்லா சூப்பர் மார்க்கெட் போகிற சான்ஸ் கிடைக்குதா போய் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கோங்க நல்ல நல்ல தின்பண்டங்கள் வாங்கிக்கோங்க இது மொத்தமா உங்க மனசுக்கு எது எது அதுக்கு அடிக்கடி வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அப்படி அடிக்கடி டிவி பார்த்து கொரோனா பத்தி பாத்துட்டு இருக்காதீங்க மனசு அதை பத்தி ஆழமா பேசணும் அதுக்குள்ள அடுத்த காலர் லைன்ல இருக்கா நம்ம பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் யார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார் டாக்டர் டூ கேள்வி கேளுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க

உளவியல் லெவலில் பார்க்கும்போது இந்த செகண்ட் கூட ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கொரோனா போயிடும் அப்படின்னு நினைக்கவே முடியாது இப்போ நீங்கள் ஸ்மால் பாக்ஸ் எடுத்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் எடுத்திங்கன்னா எபோலா எடுத்திங்கன்னா சார்க்ஸ் எடுத்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது நிச்சயமாக ஸ்மால் பாக்ஸ் வந்து பதினஞ்சாயிரம் வருடங்கள் இருந்தது அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் ஏதோ வேக்சினேஷன் தான் சொன்னாங்க ஆனால் எட்நூற்றி தொண்ணூத்தாறுலேயே ஸ்மால் பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை எந்த ஒரு நோயாக எடுத்துட்டாலுமே அதை முற்றிலும் இருந்து அழித்து முடியாது இயற்கை நீதி ஒரு இயற்கை நீதி முட்டையை விட்டு கோழி குஞ்சு வந்துருச்சுன்னா அது கோழி குஞ்சு தான் அது பறந்து அதுவாக இறந்து போகணும் அந்த மாதிரி இது அழிஞ்சு போகணும் இது அழிகிறதுக்கு வழி இல்லையா நம்ம தயாராகணும் நம்ம அதைக்கிட்ட நம்ம உடல் ரீதியாக தயாராகணும் ஏன்னா வீ ஹாவ் மோர் தென் வைரஸோட நம்மக்கிட்ட மோர் பவர் இருக்குது ஏன்னா வி ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இன்னஸ் தட் கேன் ஈஸிலி ஃபைட் பேக் அந்த செல்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஊக்கம் கொடுங்க அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இது போயிடுமா போவாதா இருக்குமா இருக்காதா இந்த ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணாதீங்க அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க செய்யட்டும் அவங்க அதை செஞ்சு சொல்லட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும் டெய்லி பால் காய்ச்சணுமா டீ போட்டுமா சாப்பிடுமா காஃபி போட்டுமா சாப்பிட்டுமா தோசை போட்டுமா சாப்பிட்டுமா இப்படியே வாழுங்க இதை விட்டுட்டு இதுக்கு அப்புறமா போயிடாதிங்க இது போய்டுமா போயிடுமா வருமா இன்னும் இருக்குமா அவங்ககிட்ட இருக்குமா இவங்கிட்ட இருக்குமா அவனை போய் தொடடாது இவனை போய் தோடக்கூடாது வாய் முடிக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்க தான் செய்யணும் பாதுகாப்பாக இருக்க தான் செய்யணும் அதே நேரத்தில் இதை வந்து மனசில் போட்டு உழப்பிக்காதீங்க உழைப்பிக்கு உளைச்சல் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள் மன உளைச்சலாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி உழைச்சலுக்கு போயிடாதிங்க ஜாலியாக உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை அதை செஞ்சிட்டே இருங்க அது போகிறோம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கோலி விளையாடும்னா விளையாடுங்க வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடும்னா விளையாடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஜாலியாக இருங்க இதை விட்டுட்டு நான் கொரோனா போயிடுமா கொரோனா இருக்குமா இருக்காதான் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லவே முடியாது நிச்சயமா இந்த கொரோனா வைரஸும் கூட ஒரு மியூட்டேஷன் அதாவது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வைரஸ் சொல்றோம் அவர் கேட்ட மாதிரி இந்த நோயே இல்லாம போகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு இல்லைங்களா அடுத்த லைன்ல இருக்காங்க நம்ம பேசிட்டு வரும் வணக்கம் வணக்கம்மா ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஜெயந்தி உங்க கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க

சரிங்கம்மா குளிச்சுட்டு வந்தாலோ இல்லை வந்து தண்ணி குடித்தாலோ அதிகமாக தொடர்ந்து தும்மல் இருக்குங்கிறாங்க டாக்டர் பதில் சொல்லுவார் நீங்கள் டிவியில் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா ஆமாம் ஜெ ஜெயந்தி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறீங்க கோயம்புத்தூர் ஊட்டிக்கிட்டே கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் குளிர் பிரதேசம் வேறு இருக்குது ரெண்டாவது வந்து குளிக்கிறது பச்சை தண்ணியிலையும் குளிக்கலாம் சுடு தண்ணியிலையும் குளிக்கலாம் தும்மல் வரதான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் தடுக்கவே முடியாது தும்புறது நல்லது ஒரு விதத்தில் தும்புற போது சில பேர் இப்படி வச்சுட்டு தும்புன்றாங்க சில பேர் கரிச்சி போய் வச்சு தும்புறன்றாங்க அதுக்கு அவர்கிட்ட டவலை கொடுத்துருங்க கட்டிக்கிற டவலுக்கு மேலே இன்னொரு டவலை வச்சுக்க சொல்லுங்கள் அவரை வச்சுட்டு அப்டி அதில் தும்பிட்டு உடனே அது சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்கள் எத்தனை வாட்டி தும்புறாரோ தும்பட்டும் தும்பி முடித்து அப்புறமா அவர் ம மற்ற இடத்துக்கு வரட்டும் அது வேணும்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது வந்து எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் தும்பல் வந்ததுனால கொரோனா வைரஸ் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் எங்களுக்கு நீங்கள் ப அந்த மாதிரி நினச்சிடக்கூடாதுன்ற பயம் தான் எங்களுக்கு அத்துமல் வரதுனால கொரோனா வைரஸ் வராது தொண்டை கண்டுக்கிட்டனால கொரோனா வைரஸ் இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம் அது டெவலப் ஆகட்டும் அது வந்து வந்து அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சு நாள் கழித்து முட்டி வலி உடம்பு சரியில்லை அது சரியில்லை இப்போ வந்து அரசு உழவ செய்கிறாங்க இது ஆர் செக்கிங் அப் எவ்ரித்திங் இப்போ நான் உள்ளே இப்போது ஸ்டுடியோ உள்ளே வரும்போது கூட நெத்தியில் வச்சு பார்க்குறாரு வாட்ச்மேன் டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்க்குறாரு ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்களாக ஒரு யூகிச்சிக்காதீங்க நீங்களாக ஒரு வைத்தியம் பண்ணிக்காதீங்க நீங்களாக ஒரு வைத்தியர் ஆகிடாதீங்க அதுதான் அந்த 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 பயம் எங்களுக்கே இப்போது நீங்கள் லாக்டவுன்குள்ளே இருக்கும்போது நானே எதா செஞ்சுக்கிறேன் நானே எதா பண்ணிக்கிறேன்னுவாங்க அது தான் சில சில விஷயங்கள் இப்போ முள் குத்திக்கிச்சுன்னா நம்ம பாட்டிங்கெலாம் வந்து பின் வச்சு எடுத்துருவாங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களை பின் வச்சுன்னு செப்டிக் ஆகிடுது தே ஆர் நாட் ஹேவிங் இம்யூன் பவர் அதுதான் கஷ்டம் அது அது ஆறி போகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட பவர் இருக்க மாட்டேது அந்த பவரை உண்டாக்குங்க தம் மோர் ப்ரோட்டீன் தம் மோர் குட் ஃபுட் ரா ஃபுட்டாக இது வெஜிடபிள்ஸ் கொடுங்க சாலட்ஸ் கொடுங்க நல்ல லெமன் ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய இப்போ ரிசர்ச்லாம் சொன்னாங்க புளிப்பாக சாப்பிடுங்க லெமன் விட்டமின் சி அதிகமாக இருக்கணும் விட்டமின் டி இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இப்போ நாங்கள் டாக்டர் இருந்ததுனால எங்கள் வீட்டில் மாத்திரை இருக்குது நான் எடுத்து டப்புன்னு ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் பட் உங்களால் முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது சாப்பாட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க மீன காலத்தில் வந்து வடிகட்டி கஞ்சி எடுப்பாங்க அந்த கஞ்சி தண்ணியில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இப்போ கஞ்சி தண்ணியே கிடையாது குக்கரில் பண்ணிடுறீங்க அதை முயற்சி பண்ணுங்கள் இப்போ அவங்க தும்மலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம் தான் ஒருவேளை வேறு எதாவது அவங்க சொல்கிறதே அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே அதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்போது இது அதுக்கப்புறம் நின்றுடும் அது நிக் நின்றுடும் அதனால் பயப்பட வேணாம் ஒரு ஒரு பிரச்சனையும் வராது வீட்டில் ஒரு ஒரு கடுகு போட்டிங்கன்னா புகை வரும் புகை வந்தால் மூக்கில் போய் தும்மல் வர தான் செய்யும் அது வந்து உடம்புலோடு உள்ள ஒரு உடல் ரீதி அது அது நீதி அது மாதிரி தான் வரும் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியும் பார்த்து நம்ம பயப்பட பயப்பட வேண்டியதே இல்லை நிச்சயமாக இப்போ இந்த ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர்கள் காவல்துறையினர் இவங்களுடைய இந்த குறிப்பிட்ட இந்த கொரோனா போரில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுடைய வேலை நேரம் அதிகரிக்குது வேலை பலு அதிகரிக்குது அதையும் தாண்டி அதிக நேரம் அவங்க வந்து இந்த கொரோனா சந்தேகத்துக்கு உட்படுகின்ற நபர்களுடைய தொடர்பில் இருக்கிறதுனால தங்களுக்கும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் அவர்களுக்குள்ளே இருக்கும் இதுவே அவங்களுக்கு அதிகமான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சுச்சுவேஷனை இந்த ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர்ஸாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் காவல்துறையினர் மற்ற சுகாதார பணியாளர்கள் இவர்கள் எப்படி கையாளலாம் கையாளுறது வந்து அவங்களுக்கு வி ஹாவ் டு ரிவார்ட் தம் அது அர்ஜெஸ் அரசாங்க அரசாங்க இருக்குது வி ஹாவ் டு கி விதம் குட் ரிவார்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும் இப்போது இப்போ நாலு நாள் முன்னாடி கூட அமெண்ட் ஊரில் பூ போட்டாங்க அது செஞ்சாங்கன்னுலாம் சொல்கிறாங்க தட் இஸ் ஆல் ரைட் பட் அவங்க டயர்ட் ஆகிறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வேண்டிய ரெஸ்ட் கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி இப்போது துப்புரவாருன்னா பெருக்குவார் பெருக்கிட்டு ஒரு ஒரு ஓரமாக ஒரு சேர் போடுங்க ஒரு நிழல் வைங்க அவங்களுக்காக அந்த தெருவில் உள்ளவங்க செய்யுங்க அதை நிழல் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஜூஸ் வைங்க லெமன் ஜூஸ்ஸு இது வைங்க அவங்க வந்தோடனே சாப்பிட்டு போப்பா ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு போப்பா அது சொல்லுங்கள் அது அது அவங்கள சந்தோஷப்படுத்தும் நிச்சயமாக அது குடிக்கிறாங்களோ இல்லையோ அதை அவங்கள சந்தோஷப்படுத்தும் அது வந்து இட் இல் மே ஸ்பேசிஃபை தம் இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசை வரும் மன வலிமை கார்னர் ரோட் கார்னரில் ஒரு சேர் போடுங்க ஒரு டேபிள் போடுங்க ஒரு டேபிள் ஃபேனை போய் வச்சுக்கங்கோ ஒய் ஆர் யூ பீப்புள் நாட் டூயிங் தட் அது பண்ணுங்க பண்ணிவிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் வைங்க இல்லை ஒரு நிறைய தண்ணி சுத்தமான தண்ணியாக கொடுங்க அவங்களுக்கு நாலு மாஸ்க்கு கொடுங்க கொடுத்து அவங்களுக்கு ந கொடுங்க அவங்க கை கழுவுறதுக்கு சோப் எடுத்து வைங்க நிச்சயமா இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்குள்ள அடுத்த காலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வணக்கம் வணக்கம் சார் லைன்ல இருக்கீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க வணக்கம் சார் லைன்ல இருக்கீங்க வணக்கம் முனிரத்தம் உங்க கேள்வி என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க வணக்கம் வணக்கம் முனிரத்தம் இப்போ நான் முன்னாடி முன்னாடி வர்றேன்

அப்படி இருக்கும்போது அவருக்கு நோய் தொற்றுவதற்கான பாசிட்டிங்கிற மாதிரி அது டாக்டர் பதில் சொல்லுவார் நீங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முனிரத்னம் நன்றி இதுல என்னன்னா அவர் தும்புறாரு இட் இட்ஸ் ஸ்ப்ரெட் அதுதான் அதனோட நல்ல ஒரு நல்ல விஷயம் ஆமா நான் மாஸ்க் போட்டேன் அவர் தான் முன்னாடி இருக்கிறவர் தும்பிட்டாரு தும்பி அது ஸ்ப்ரெட் ஆகுது அதுதான் கொரோனாவுக்கு நண்பர் ஒரே சந்தோஷம் உடனே ஜாலியா அது போய் நான் ஒரு ஜ ஜோக்குக்காக சொல்கிறேன் அப்படி போய் அப்படி பரவும் பரவ நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்க தடுக்கும் ஆனாலும் அந்த இது இருக்கிறதுனால அவர் போய்ட்ட பிறகு நீங்கள் வீட்டுக்கு போனோடனே உடனே அந்த மாஸ்க்கை கைட்டி போட்டுட்டு வேறு ஒரு மாஸ்க்கு போட்டுக்கலாம் அப்புறமா நல்ல முகத்தை கழுவிக்கிங்க கையை கழுவிக்கிங்க இதுக்கு தான் அதை சொல்கிறாங்க இது வந்து எல்லாரையும் தடுத்துட முடியாது எல்லோரையுமே மாஸ்க் போடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் சில பேர் மறந்துடுவாங்க சில பேர் டென்ஷனில் இருப்பாங்க இப்போ இருக்கிற எந்த மக்களையும் நான் குற சொல்ல மாட்டேன் நீங்களும் குறைய நினைக்காதீங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நமக்கு தெரியாது இப்போது அவர் முன்னாடி மாஸ்க் போடாமல் போனார்னா அந்த மாஸ்க் போடாமல் போகிறவருக்கு வந்து ஒரு வேளை வீட்டில் எதனா பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் மறந்து போய் போயிருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கிட்டே அளவு போதுமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாஸ்க் வச்சிருக்கீங்க நீங்கள் ரெண்டு மாஸ்க் பாக்கெட்டில் வச்சுக்கங்க இப்போ எங்கிட்ட கூட இருக்குது அவர்கிட்ட கொடுத்து சார் மாஸ்க் போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா நீங்கள் அது என்ன செய்கிறீங்கன்னா உங்களை அறியாமல் ஐம் டெலிங் யூ அகெய்ன் யூஆர் காட் நீங்கள் அவங்களுக்கு அது கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு அது போகாமல் இருக்குது ஸோ யூ கிவ் அ மாஸ்க் டு தம் ஒரு ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க ரெண்டு மாஸ்க் பாக்கெட்டில் வச்சுங்க யார்கிட்ட மாஸ்க் இல்லையா தும்பிட்டாரா சார் சார் தும்பாதீங்க சார் இருந்தாங்க சார் மாஸ்க்கு தப்பே கிடையாது அது மாதிரி செய்யுங்க அது ஒத்துழைப்பு தான் கரோனாவை எதிர்க்க முடியும்

இருமல் மட்டும் அறிகுறியே கிடையாது இருமல் தான் கொரோனாவும் கிடையாது இருமல் மேலே நிறையவே பிரச்சனை இருக்குது நீங்கள் அதை சொன்னோம்னா நம்ம பெருசாக போயிட்டு இருக்கோம் இல்லை உங்கள் கேள்வி வந்து இந்த அறிகுறி என்னங்கிறது மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது கேள்வி இருக்காரு நீங்கள் டிவியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அறி அறிகுறி வந்து நான் வந்து உளவையில் சம்மந்தப்பட்ட டாக்டரு ஆனால் இந்த கொரோனாவை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா உங்களுக்கு பதினஞ்சு இருபது நிமிஷம் அதுலேயே போயிடும் இல்லை அறிகுறி மட்டும் என்ன அறிகுறி என்னென்னா இந்த மாதிரி தும்மல் இருமல் கம்மல் அந்த மாதிரி இருக்கும் காய்ச்சல் 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 இருக்கும் ரெண்டாவது வந்து இட்டு அது வந்து வெறும் லங்ஸ் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஏன்னா இட் இஸ் என்ட்ரிங் த பாடி லங்ஸுக்கு மேலே பிரச்சனைகள் இருக்குது இட் ஃபார்ம்ஸ் எ த்ராம்பஸ் இது வந்து கொரோனா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வைரஸ் அதனால தான் இப்போ எல்லாமே பயப்படுறாங்க டிஎன்ஏ ரெண்டு இருக்குது இது ஆர்என்ஏன்ற ஒரு ஹெலிகல்ல தான் ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் வந்து நீங்கள் பத்தாம் கிளாஸ்லையே படிச்சுருப்பீங்க டிஎன்ஏ எல்லாம் படித்து அதில் மைட்ராசஸ் பிளாஸ்மா நியூக்ளியஸ்ஸு இதெல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் அந்த வைரஸில் இருக்கும் சே ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த அறிகுறி இந்த இருமல் தும்மல்லாம் சாதாரணமாக அது அது வந்து ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கவே முடியாது அது அது இருக்கும் ஒரு அஞ்சு நாள் கழித்து அது இருந்துகிட்டே இருந்து பிரச்சனையாக வந்து இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எழுதி கொடுப்பாரு எங்கே போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணுமோ பண்ணிக்கலாம் டாக்டரும் இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லலாம் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம் நான் ப நூ நூற்றில் தொண்ணூறு பேர் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அதை சொல்லவே மாட்டாங்க நிச்சயமா அவங்களுக்கு பாதிப்பு வராது அதான் அது நிச்சயம் நிச்சயம் அந்த அதில் அதில் நூற்றுக்கு நூறு உண்மை இவங்க என்ன நினைக்கிறாங்க பாதிப்பு வந்துச்சு பாதிப்பு வந்துச்சு அந்த பயத்தில் அந்த பயம்தான் உங்கள் ஹார்மோன் அந்த ஹார்மோன்ஸ் இருக்குது பாருங்கள் சுரப்பிதல் அதை மிஸ்டேக் பண்ணி இம்யூனிட்டியை குறைக்கும் ஆக நீங்கள் பயப்படாமல் இருப்பது தான் முதல் மருந்து தான் டாக்டரோட வந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ இது இது இறந்து போனது வந்து ஜாஸ்தி இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்தா விஆர் ஃபார் ஃபார் பெட்டர் நிச்சயம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போது நம்ம நம்ம கண்டுபிடிச்சோம் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு தடுப்பூசி நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் லெவலில் க்ராஸ் பண்ணிட்டாங்க த பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆர் குட் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படணும் ஐம் கெயின் ஐம் டெலிங் யூ யுவர் காட் எதுனா நம்ம சந்தோஷப்படணும் நமக்கு மட்டும் இல்லை உலக நாடு எல்லா மக்களுக்கும் அது பயன்பட போகுது நிச்சயமா அடுத்த காலத்தை நம்ம பேசி வரோம் டாக்டர் கோயம்புத்தூர்லேருந்து திரு மாரிமுத்து அவர்கள் இணைப்பில் இருக்கார் வணக்கம் மாரிமுத்து வணக்கம் உங்க கேள்வி என்னன்னு டாக்டர் என்ன சொல்லுங்க சொல்லுங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க உங்க கேள்வியை சொல்லுங்க 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 சார் சொல்லுங்க கேள்வியை சொல்லுங்க டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு உங்க கேள்வியை சொல்லுங்க ஆ பேசுங்க கேக்குது ஆ சொல்லுங்க டிவி வால்யூம் குறைச்சி போயிடுங்க ரைட் ரைட் சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க

அது வந்து சில குளியர் முன்ன கிரேஸ். வீட்ல ஊர் வீட்ல எல்லா விதமாவே இருக்கு. டெய்லி நம்ம சாப்டிடுறோம். சரிங்க. அது வந்து ஊரே நம்ம தலைய வச்சு மூணு வேளை요 ஒரு ஒரு மூணு ஆமா இல்ல உங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா இருக்கும். இல்ல இல்ல நீங்க பண்றீங்க. சார் அங்கல வந்து ஆமா கரெக்ட். இல்லைன்னு சொல்லலையே. உங்க அதை வந்து நீ கண்டு கொடுத்து வந்து மூணு பேரும் காலை மதியம் மூணுமே நோய் வர்றது

மன தைரியத்தோடு இந்த நோயை வரும் காலங்களில் எதிர்கொள்ளணும் ஒரு நிலை இது வந்து எப்படின்னா முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது உளவியல் ரீதியாக என்னென்னா லாக்டவுன் பீரியடில் ஆங்ஸைட்டி டிவைட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் நாட் ஈட்டிங் குட் ஃபுட் லாக்டவுன் பீரியடில் நடக்கும் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் என்ன இந்த மாதிரி போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ் சொல்லுவாங்க திஸ் இஸ் வாட் தேர்ஸ்ட் எக்ஸ்பெக்டிங் இந்த லேண்ட் செட்டுன்னு ஒரு மெடிக்கல் இது இருக்குது சேனல் இருக்குது அதில் படிச்சிங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க லேண்ட் செட்டில் வந்து இதுதான் எதிர்பார்க்குறாங்க போஸ்ட் ட்ரொமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஏன்னா ஒரு இருந்து நம்ம வேலைகளை முடித்து வெளியே வந்து நார்மல் சூழ்நிலைக்கு திரும்புறதுக்கு நேரமாகலாம் சில பேருக்கு சீக்கிரமாக வந்தாலும் நம்மளோட மன 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 தைரியத்தை பொறுத்தது நம்மக்கிட்ட தான் இருக்குது வெளியே வந்து நீங்கள் டக்குன்னு இது பண்ணலாம் இப்போது இப்போ ஒரு இப்போ கையேந்தி பவான் ஒருத்தர் பேசினார் அவர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் கேட்ட கேள்வி அவருக்கு கேட்டது கரைக்கு தான் இப்போ அஞ்சு பேர் நிற்க வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக அதை சொல்லிட்டோம் அதை அவர் செய்யணும் தட் வில் பி ஏ ஸ்ட்ரெஸ் ஃபாரம் அது வந்து இப்போது ரெண்டு பேருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அஞ்சு பேருக்கு கொடுக்கணும் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப நன்றி டாக்டர் எங்களுடைய அழைப்பு ஏற்று நிலையத்திற்கு வந்து நேர்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் விளக்கம் ரொம்ப நன்றி எனக்கும் அதுதான் ஏன்னா நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கணும்னா நிச்சயமாக நேர்களை இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்